सच्चिदनंदय विश्वत्पत्ति हेतवे तापत्रय विनाशा श्रीकृष्णा वो नुम जन्मागी य वदने लक्ष्मीरस्य च वक्ष तं संव अहम् भजे वागीषा यदने लीर से च यस्यास्ते हृदये हृदय तं नृसींह अहम् भजे जन्मा यदितरतवभस्वराटि तेने ब्रह्म हृदय आदि कव मुख्यंति यसूरय तेजो वारी मृदां मेधा विनिमयो यत्रक प्रसर गोमृषा धामनास्वयनसदा निरस्तकुहकम सत्यम परम धीमहि <coughs> गृह प्रवृत्तितो धीरह पुण्यतीर्थ जलापलुताहा शुचौ विविक्ता आसीनाहा विधिबद कल्पितासने अभ्यसेद मनसा शुद्धम त्रिवृत ब्रह्मा खरम परम मनो येच्छेते जितश्वासाहा

पदं तत् परमं विष्णोः मनो यत्र प्रसीदति रजस्तमोभ्यामाक्षिप्तं विमूढं मन आत्मनः यच्छेद् धारणया धीरो हन्ति या तत्कृतं मलं यतः सन्धार्यमाणायां योगिनो भक्तिलक्षणः आशु सम्पद्यते योगः आश्रयं भद्रम् ईक्षतः <coughs> श्रीशुकर् परिक्षित् சின்ன கேப்சூல் மாதிரி அஷ்டாங்க யோகத்தை இதுல வந்து கொடுத்துருக்கார் இந்த ஒரு ஆறு ஸ்லோகத்துல வந்து ஆஹ் யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி இந்த எட்டு அங்கங்களை கொண்ட யோகம் அந்த அஷ்டாங்க யோகத்தை பத்தி ஒரு ஒரு சின்ன சங்கிப்தமா இங்க சொல்லியிருக்க பின்னாடி வந்து இன்னும் விவரணமா வரப்போறது ஒவ்வொன்னுத்தையும் வந்து டிஃபைன் பண்ணி அது வரப்போறது நமக்கு இந்த இடத்துல வந்து என்ன வழின பரீட்சித் கேட்டதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்ரீ ஸ்ரீசுகர் இத சொல்லிருக்க சொன்ன உடனே அதுல பார்த்தோம்னா எச்சேத்து தாரணையா தீரகா ஹந்தி யா தத்கிருதம் மலம் மனசுல இருக்கக்கூடிய அந்த அழுக்கை போக்குவதற்கு தாரணாவினால நம்ம கொண்டு வந்து புத்தியை வைத்து புத்திங்கிற சாரதியை வைத்து மனசை கொண்டு வந்து அந்த பரம்பொருள்ல நிலைச்சு வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு வந்து பரீட்சத்துக்கு கேள்வி வருது ஏன்னா தாரணாவ ரெண்டு தடவை ஸ்ட்ரெஸ் பண்றாரு ஸ்ரீசுகர் அதனால எப்படி இந்த தாரணாங்கிறது பண்ணணும் எந்த இடத்துல நம்ம பண்ணணும் எவ்வாறு அது ராஜோவாச்ச யதா சந்தாரிய பிரம்மன்னு தாரணா எத்திர சம்மதா யாதிருஷிவா ஹரேத் ஆஷு புருஷஸ்ய மனோமலம் யாதிருஷி புருஷஸ்ய மனோமலம் ஆஷு ஹரேத் ஏழு நாள் தானே டைம் இருக்கு பரீட்சத்துக்கு வந்து நீங்க மாட்டுக்கு பொறுமையா நீ வந்து ஒவ்வொன்னா அழுக்க நீ வந்து போக்கலான்னு சொல்லிட்டு இருந்தா அவனுக்கு அந்த டைம் கிடையாது இல்லையோ கையில வந்து இருக்கிறது ஏழு நாள் அதனால அவனுக்கு வந்து பிளான் ஆஃப் ஆக்ஷன் கேட்டுக்கிறார் பரீட்சத்தங்க அதனால புருஷ மனுஷனுடைய மனோ மலம் மனசனுடைய ஒரு அழுக்கானது ஆஷு எவ்வாறு சீக்கிரம் போகும்னு கேட்டுக்கிறான் ஏன்னா அது சீக்கிரமா போனாதான் அவனால வந்து அடுத்த மோட்சத்துக்கு உண்டான ஒரு ஒரு பிளான போட முடியுங்கிறதுனால கதம் அதாவது யாதிரிஷி எந்த முறையை வைத்து ஒரு மனுஷியனுடைய மனோமலம் மனசுல இருக்கக்கூடிய அழுக்கானது அந்த மனசுல இருக்கக்கூடிய மலம் அது எவ்வாறு ஆசு ஹரேத் போக்குமோ போக்கடிக்குமோ அந்த விதமான சன் அஹ் தாரணா அந்த விதமான ஒரு தாரணை எப்படி செய்ய வேண்டும் எந்த விஷயத்தில் தாரணையானது இருக்கணும் தாரணான்னா அப்படியே ஸ்டெட் மைண்ட்னு சொல்றோமே அந்த ஸ்டெட் பாஸ்ட் மைண்டுங்கிறது யதா சந்த் தாரணா சந்தாரியத்தே எந்த முறையில் யதாங்கிறச்ச எவ்வாறு எவ்வாறு தாரணாவானது சந்தாரியதே செய்யணும் எ சம்மதா எந்த எத்திர தாரணா சம்மதா சம்மதான உச்சிதா எந்த விஷயத்தில் எத்தனை எந்த விஷயத்தில் தாரணா இந்த தாரணாங்கிறது அதாவது மெடிடேஷன் உங்களுக்கு அதாவது மெடிடேஷன் அதை வந்து விரும்பின எனக்கு சொல்றதுக்கு இஷ்டம் இல்லை அதனாலதான் நான் தாரணா தாரணான்னு அதே வார்த்தையை யூஸ் பண்றேன் பிகாஸ் சர்டன் வேர்ட்ஸ் எல்லாம் அன்ட்ரான்ஸ்லேட்டபிள்னு நம்ம வந்து ஒரு குரூப் பண்ணித்தான் ஆகணும் ஏன்னா யோகாங்கிற வேர்டுக்கு நம்ம கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் கிடையாது அந்த இடத்துக்கு யோக யோகி நிரோதகான்னு ஆரம்பிக்கிறார் வெறும் அடக்குதல்லுங்கிற இங்க சொல்ற யோகம்ங்கிறது அஷ்டாங்க யோகம் யமால இருந்து சமாதி வரையில் மெடிடேஷன் சொன்னேன்னா அதுல தாரணாவா தியானமா சமாதியா அந்த சமாதியிலயும் ரெண்டு வகைப்படுறது இந்த அஞ்சல எதை குறிக்கிறதுன்னு நமக்கு தெரியாது அதனால தாரணாங்கிறது மனச மத்த விஷயங்கள்ல இருந்து இழுத்த மனசை ஒருங்கிணைப்படுத்துவதுங்கிறதுதான் தாரணா அந்த தாரணாவ எத்தனை எந்த விஷயத்தில் ஒருங்கிணைப்படுத்துவதுங்கிறது சம்மதா உச்சிதம் எந்த விஷயத்துல அதை கொண்டு போய் உக்காத்தி வச்சா அது உச்சிதமா இருக்கும் எது பொருத்தமா இருக்கும்னு கேக்குற பரீட்சித் சோ ஹே பிரம்மன்னு பிரம்ம ரிஷியே ராஜா ஸ்ரீ பார்த்து அட்ரஸ் பண்ற வேர்டு சோ ஹே பிரமன்னு முனிவரே யதா தாரணா இந்த தாரணா என்பது சந்தாரியத்தை செய்யப்படுக வேண்டும் சந்தாரியத்தை நிலைத்து வைக்கப்பட வேண்டும் அதுக்கப்புறம் என்ன தாரணாலதான் நமக்கு வந்து ஸ்லிப் ஆகும் தியானத்துக்கு போயிட்டோம்னா நம்ம ஸ்லிப் ஸ்லிப்பாரு தாரணா ஒரு ஒரு ஜம்ப் மாதிரி வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து யம நியம ஒவ்வொரு ஸ்டெப்ப தாண்டினோம்னா யம நியம ஆசனம் சரி அதுக்கப்புறம் பிராணாயாமம் பிராக்டிஸ் பண்றோம் பிரத்தியாகாரமும் வந்துடுறது மனசை திருப்பிடுறோம் அதுக்கப்புறம் தாரணா கொண்டு வந்து நிறுத்தரிச்சே யூ கேன் கோ பேக் டு பிரத்யாகாரம் சில சமயம் நம்ம திருப்பியும் திருப்பியும் மனசை கொண்டு வந்து திருப்பி கொண்டு வரணுங்கிற ஒரு இது ஆயிடும் பிராக்டிக்கலா யோசிக்கிறச்சே அதுல ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு தாரணால பிரச்சனை இல்லாத நம்ம வந்து தியானத்துல தாரணையில வந்து நமக்கு ஒரு ஒரு ஆஹ் நிலப்பெற்று இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துருத்து வச்சுக்கோங்க கூட அதுக்கப்புறம் தியானம் அடுத்த ஸ்டெப் ஈஸியா இருக்கும் அதனால தாரணாவை பத்தி பரீட்சத்து இங்க கேக்குறாரு இத்தனை எட்டு ஸ்டெப்ஸ்ல எல்லாத்தையும் விட்டுட்டு தாரணாவை மாத்திரம் என்னத்துக்கு கேட்கணும் அதுக்காக சொல்றேன் அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு செறிப்படுத்தின்ட்டோம்னா கீழே ஸ்லிப் ஆக மாட்டோம் மேல தியானத்துக்கும் சமாதிக்கும் போயிடுவோங்கிறதுக்காக சதா சந்தாரியத்தை யதா தாரணா சந்தாரியத்தை எந்த முறையில் தாரணாவானது செய்யப்பட வேண்டும் அதுக்கப்புறம் அந்த தாரணாவானது எத்த சம்மதா எந்த விஷயத்தில் செய்வது உச்சிதம் மேலும் வகையில் எப்படிப்பட்ட தாரணையானது புருஷசிய ஒரு மனிதனுடைய மனோமலம் மனசனுடைய அழுக்கை ஆசு சீக்கிரமாக போக்கடிக்கும் இப்ப ஸ்ரீசுகர் ஆரம்பிக்கிறார் முதல்ல கேட்டதுக்கு யதாதாரணாங்கிறதுக்கு வந்து எப்படி செய்யணும் அதுக்கு பதில் ஆரம்பிக்கிறார் ஜிதாசனோ ஜித ஜிதசங்கோ ஜிதேந்திரியா ஸ்தூலே பகவத ரூபே மனஹா சந்தாரையே தியா முதல்ல ஃபர்ஸ்ட் லைன் வந்து யதா சந்தாரியத்தேக்கு இங்க முதல்ல அடுத்தது வந்து எத்திர எந்த விஷயத்தில் நம்ம வந்து தாரணா பண்ணணுங்கிறது ரெண்டாவது சோ எப்படி செய்யணும் இந்த தாரணாவை ஜிதா ஆசனஹா ஆசனத்தை ஜெயித்து அப்படிங்கிறச்சே இந்த இடத்துல வந்து ஜிாசனாக்க வந்து அஹ் ஆத்மா நம்ம இப்ப ஆசனத்துல உட்கார்ந்துக்கிறோம் ஒரு தியானத்துக்கு அப்படின்னா ஒரு கஷ்டப்பட்டுண்டு காலை இப்படி திருப்பிண்டு அப்படி திருப்பிண்டு ஒரு நமக்கு உட்கார்ற விதுக்கே வந்து ரொம்ப பிரயாசப்படுறோம் அந்த பிரயாசம் இல்லாத எவ்வாறு உட்கார முடியுமோ அப்படியே ஒரு நேச்சுரலா உட்கார்ந்தோம்னா ஒரு ஃபியூ அவர் சில பேர் உட்காடுற அளவு இல்லையோ அது வரணும் அதுதான் அந்த ஜிதாசனங்கிறது ஆசனத்தை ஜெயிப்பதுன்னா தான் செய்யக்கூடிய ஒரு பிரயாசம் ஆயாசம் இல்லாமல் கஷ்டப்படாமல் நேச்சுரலா எந்த ஒரு ஆசனத்துல நம்மளால ஒரு அவர்ஸ் டுகெதர் உட்கார முடியுமோ அதுவே கஷ்டமா இருக்கு அப்புறம் தானே மனசை கொண்டு போய் செலுத்துறது உட்காடுறத முதல்ல பாத்துப்போங்கிற என்ன சில பேர்லாம் இப்ப வந்து எப்படி சொல்றாங்கன்னா கம்ஃபர்டபுளா எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த சுகாசனத்துல உட்கார்ந்து அதுக்கப்புறம் பண்ணலாங்கிற சோ எனி ஆசனம் எந்த ஒரு ஒரு பொசிஷன்லயும் நம்ம வந்து உக்காந்துட்டு அந்த தாரணால போகறதுக்கு ஒரு எந்த ஒரு பொசிஷன் உட்கார்ந்ததா இருக்கோ அந்த ஆசனத்தை நம்ம கண்டுபிடிச்சு உட்காந்துக்கணும் முதல்ல சோ ஜிதா ஆசனஹா தன்னால ஒரு ஆயாசம் இல்லாத உட்காரக்கூடிய ஒரு ஆசனம் அதுக்கப்புறம் ஜிதா சுவாசகா பிரெத்துல கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடாது நான் இப்ப இழுத்தேனா மூச்சு இழுத்தேனா கும்பகம் பண்ணேனா ரேச்சகம் பண்ணேனா எத்தனை கவுண்ட்டுக்கு இழுத்த எத்தனை கவுண்ட் அதுல புத்தி போக கூடாது அதுதான் ஜித சுவாசகா அந்த மூச்சு காத்த நம்ம வந்து ஜெயித்திருக்கணும் சுவாசம் வந்து அது மாட்டுக்கு தானா ஓடின் இருக்கும் ஒண்ணு இது வந்து ஒரு ஒரு விதமா பாக்கலாம் இன்னொரு விதம் எப்படின்னா ஒரு எஃபர்ட்லெஸ்ஸா நம்ம இன்டேக் எடுக்கிறோமா இல்ல நம்ம வந்து எக்ஸேல் பண்றோமா இன்ஹேல் பண்றோமா இல்ல மூச்சை இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கான்சிய இல்லாத அந்த மனசு அந்த ஈடுபட்டு இருக்கணும் அது ஜித சுவாசா அடுத்தது ஜித சங்ககா பற்றுதல் அற்றது அந்த பற்றுதல் சங்கம்ங்கிறது ஒரு பற்று வைப்பது அதை ஜெயித்ததுங்கிறச்சு பற்றற்ற தன்மை வந்துடுறது ஒருத்தனுக்கு அதுக்கப்புறம் ஜிதேந்திரியாக இந்திரியங்கள் பற்று இல்லாத இருப்பதுங்கிறது அதுக்கப்புறம் வந்து மனசுல அந்த இந்திரியத்தினுடைய கனெக்ஷன் இருந்து இருந்ததுன்னா மனசுல அன்னைக்கு பார்த்தேனே இன்னைக்கு வேணா பார்க்க வேண்டாம் இன்னைக்கு வேணா அதோட வந்து எனக்கு இது வேணும்னு நினைக்க வேண்டாம் ஆனா அன்னைக்கு நம்ம என்ஜாய் பண்ணோமோ இல்லையோ அப்படின்னு மனசுல இருக்கிறது அந்த மனோ இந்திரியம் வந்து நமக்கு பங்கன் ஆயிட்டு இருக்கு அதையும் ஜெயிக்கணும் அதுதான் ஜிதேந்திரியாக So Jitasanaha, Jitaswasaha, Jitasangaha, Jitendriyaha இது இப்படி இருந்தாதான் உங்களுக்கு வந்து தாரணாங்கிறது சந்தாரியத்தை இந்த முறையில் தாரணா சந்தாரியத்தை ரைட்டா அடுத்தது எத்த சந்தாரியத்தை கேட்கறச்சு பகவதா ரூபே அது எவ்விதமான ரூபம்னா ஸ்தூலே ரூபே அவனுடைய ஸ்தூல ரூபமாக இருக்கும் இந்த பிரபஞ்சம் அந்த உருவத்தில் ஸ்தூலே ரூபே ஸ்தூலம்னாலே உங்களுக்கு சாதாரண மீனிங் பார்த்தோம்னா இதுல எல்லாம் இப்ப வந்து கஜஹா ஸ்தூலகா யானை பெருசு அப்படின்னு படிப்போம் ஆரம்ப பாடத்துல ஸ்தூலகான குண்டு அல்லது ஒரு பெரிய உருவம் அப்படின்னு இங்க பகவானுடைய ரூபத்துல வந்து பார்த்தோம்னா ஸ்தூல ரூபம்னாலே என்டையர் பிரபஞ்சத்தை எடுத்துக்கணும் அவ்வளவுதான் சோ அதனால பகவதா ரூபே பகவதா ஸ்தூல ரூபே அவனுடைய ஒரு ஸ்தூலமான உருவத்தில் மனஹா மனசை தியா சந்தாரையே தியான புத்திங்கறதுதான் உங்களுக்கு சாரதி அந்த சாரதியா இருக்கக்கூடிய புத்திய வச்சுட்டு மனசுங்குற ஒரு கடிவாளத்தை பிடிச்சு இழுத்து உட்காத்தி வைக்கணும் எங்க பகவானுடைய ஒரு ஸ்தூல ரூபத்துல உம் ஆஹ் இதுல வியாக்கியானம் வந்து யதா எத்தரை யாதரிஷி ச இதி கர்த்தவ்யதா ஆஹ் வந்து கேட்கறார் இதுல ஒண்ணும் ரொம்ப இல்ல வியாக்கியானம் அதனால நேரம் போயிடலாம் தேகோ அயம் ஸ்தவிஷ்டாம் எத்திர இதே விஸ்வம் பூதம் பவச்ச சத்து பகவானுடைய என்னன்னு அடுத்த ஸ்லோகத்துல டிஃபைன் பண்ற நமக்கு ஒருவேளை ஸ்தூல ரூபம் ஸ்தூல ரூபம்னு சொன்னோம்னா கிராஸ் பாடின்னு எடுத்துக்கலாம் இங்கிலீஷ்ல என்னன்னு புரியாதோ இல்லையோ அதுக்கு வந்து எடுக்கிற என்னென்னெல்லாம் நம்ம பெருசு அப்படின்னு நம்ம அளவிட்டுண்டே போறோம்னா இதெல்லாம் காட்டிலும் நம்மளுடைய இமேஜினேஷனை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்தவிஷ்டா ஸ்தவிஷ்டகான அதிசயேன ஸ்தூலகா இதுல ஸ்தவிஷ்ட ஸ்தவிரோத்ருவகான்னு வரும் அஹ் விஷ்ணுதாமத்துல அப்புறமேயோ ரிஷிகேஷ பத்மநாப அமரப்பிரபு விஸ்வகர்மா மனுஷ்துவஷ்டா ஸ்தவிஷ்டா ஸ்தவிரோத்ருவஹா ஸ்தவிரஹா த்ருவஹா அப்படின்னு வர்றச்சே அங்க ஸ்தூல ரூபம் சூஷ்ம ரூபம் காரண ரூபம் மூணுத்தையும் அவர் சொல்றாருங்க துஷ்டா ஸ்தவிஷ்டகா ஸ்தூலரூபம் ஸ்தவிரகா மோஸ்ட் ஏன்ஷியன்ட்டு அதனால அது வந்து சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய சொரூபம் துருவகம் கறச்சே நிலைத்து பெற்று இருக்கக்கூடியதுங்கிறதுனால காரண ரூபமாவும் பகவானை சொல்றோம் விஷ்ணுவ அதனால அஹ் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அஹ் ஸ்தூலரூபம் ஸ்தூ சோ கம்பேரிட்டிவ்ல சொல்றச்சே இது வந்து சூப்பர்லேட்டு ஸ்தவியான் ஸ்தபி ஸ்தூலகா ஸ்தவியான் ஸ்தவிஷ்டகா சோ ஸ்தூலகா ஸ்தூல தரஹா ஸ்தூல தமஹான் அந்த வேர்ட் ஸ்தூலமாக இருப்போர்களுக்கு நடுவில் எதாம் உங்களுக்கு கிராசர் அப்படின்னு சொல்றோமோ மோர் கிராஸ் பாடிஸ் என்னெல்லாம் இருக்குமோ அதுல த மோஸ்ட் கிராஸ் அப்படிங்கிறது தான் ஸ்தவிஷ்டகா சோ இந்த அயம் தேகா தஸ்ய தேகா தசிய அந்த பகவானுடைய அயம் விஷேஷ தசிய தா எதுக்காக அங்க போடுறாருன்னா விசேஷ விராட் தேகான்னு அர்த்தம் ஸ்தூல ரூபமா இருக்கக்கூடிய அந்த உலகத்தை நம்ம பாக்குறோம்னா அந்த அந்த பகவானுடைய ரூபத்தை உலகமா பாக்குறோம்னா அது எப்படி என் எப்பேற்பட்ட ரூபம் பின்னாடி வர்ணிக்க போறாரு அந்த ரூபத்தை எப்படி எப்படி எல்லாம் நம்ம கன்சீவ் பண்ணி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கறத நமக்கு வந்து ஒரு அஹ் ரூட் போட்டு ஸ்ரீ சுகர் அந்த பகவானுடைய இருக்கும் இந்த இப்ப நம்மளுடைய ஸ்தூல ஃபார்ம்னு சொன்னோம்னா இந்த சொல்றோம் அதே பகவானுடைய சரீரத்துக்கு விராட் ரூபம்ங்கிறோம் அதுதான் இந்த அவருடைய விஸ்வரூபம் அதுதான் விராட்னு இட் இஸ் அ நாமன் கிளேச்சர் இட் இஸ் ஜஸ்ட் ஹிம் ஓகே காரணத்தோட இருக்கக்கூடியவருக்கு மாயையோட இருக்கிறவருக்கு ஈஸ்வரகான்னு பேரு ஹிரண்ய கர்ப்பகா சூக்மகா அதுக்கப்புறம் விராட்டுங்கிறது உங்களுக்கு ஸ்தூல சரீரத்தினுடைய சோ இந்த விசேஷக விராட் ரூபமான பகவானுடைய தேகா ஷரீரம்ங்கிறது ஸ்தவீயசாம் ஸ்தவிஷ்டகா பெரிதாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்குள் இருக்கிறதுக்குள்ள பெருமனாக இருக்கக்கூடியது அதுதான் ஸ்தவீயசாம் ஸ்தவிஷ்டகா எந்த உருவத்தில் இதம் இந்த விஸ்வம் உலகமானது திருஷ்யதே இந்த உலகம் முழுக்க யாருடைய ரூபத்துல நமக்கு தெரியறதோ அதுதான் விராட் ரூபம் அதுதான் ரூபம் உலகம் முழுக்க தெரியறதுங்கிறது எவ்விதமான உலகம் இப்ப நம்ம பாக்குற உலகம்ங்கிறது பிரசன்ட் பூதமும் தெரியறது பவ்யமும் தெரியறது பவத்து அதுவும் தெரியறது சோ பூதம் அப்படின்னா பாஸ்ட் உலகமும் அந்த இதுல தெரியும் விஸ்வரூபத்துல அந்த விராட் ரூபத்துல உங்களுக்கு பாஸ்டா இருக்கக்கூடியதும் தெரியும் பவ்யம் ஃபியூச்சர்ல இருக்கக்கூடியதும் தெரியும் சது பவத்து பவத்தும் தெரியும் இதம் விஸ்வம் சது எந்த ஒரு விஸ்வமானது பூதம் நிகழ்வு காலமோ எந்த ஒரு விஷ்வமானது இனிமே வரப்போறதோ பவ்யம் எந்த ஒரு உலகமானது பவத்து சது இருந்து கொண்டிருப்பதாகவும் சது இருக்கிறதோ அந்த விஸ்வமானது எத்த திருஷ்யத்தை எவ்விடத்தில் தெரிகிறதோ அந்த ரூபத்தை ஸ்தூல ரூபம்னு சொல்றோம் அதுதான் இந்த பகவானுடைய தேகம் நமக்கு இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு எப்படி இப்ப நம்ம வெளியில பாக்கக்கூடிய தலை கால்ல இருந்து பாதாதி கேசம் வரைக்கும் நமக்கு வந்து அங்கங்கள் இருக்கோ அது போல இந்த பகவானுக்கு இவ்வுலகமானதுதான் அங்கங்கள் மேல சொல்ல போறாரு ஒவ்வொரு அங்கமும் அவருடையது என்னன்னு நம்ம இந்த உலகத்தை பாக்கணுங்கிறா சோ விசேஷ விசேஷா அயம் ஸ்தவிஷ்டாம் எதம்நாத் விஷ்ணுதரசராமத்துலநாட்ட இதேதான்ங்க வஸ்தி பிரசெண்டா இருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கும் நாதனாய் இருக்கக்கூடியவர் அந்தரியாமையா இருக்கக்கூடியவர் அப்ப विशेषस्तस्य देहोऽयं स्थविष्टस्थवीयसाम् स्थविष्टस् च स्थवीयसाम् यत्र इदं दृश्यते विश्वम् भूतम् भव्यम् भवच्च सत् इोकपोरर् आण्डकोशे शरीरे अस्मिन् सप्त आवरणसंयुते वैराजः पुरुषः यो असौ भगवान् धारणा आश्रयः इन्द भगवान् यः असौ पुरुषः वैराजः पुरुषः எந்த இந்த வைராஜக புருஷ் விராட் ரூபமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு புருஷன் ஆண்டகோஷே சரீரே சம் சப்த ஆவரணம்யுதே அயம் புருஷ அஸ் சயேவ பகவான் அந்த பகவான் தான் தாரணாவுக்கு ஆசிரியம் அப்படி பார்த்திருவோம் ஆண்ட கோஷம் இந்த ஆண்ட கோஷ அந்தர்வர்த்தினி கட்டாக பிருத்திவி ஆவரணம் அது நம்ம எடுத்துட்டோம்னா பதினாழு ப ப பதினாலு உலகங்கள்லங்கிறோம் பூர் பூவ சுவர் மஹர் ஜனகா தபஹா சத்தியம் ஏழு லோகம் மேல கீழே வந்து உங்களுக்கு அதல விதல சுதல மகாதல தலாதல அஹ் பாத்தால அப்படின்னு ஏழு உலகம் கீழே இந்த ஏழு உலகத்தையும் ஒரு பெரிய ஒரு அண்டம் ஒரு எக் மாதிரி நம்ம யோசிச்சோம்னா அதுதான் கோஷம் ஆண்ட கோஷம்ங்கிறச்சி அண்ட ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு சீத் அப்படிங்கிற கோஷம்னா உரை அந்த ஒரு அண்டம் போல இருக்கக்கூடிய ஒரு உரைங்கிறது தான் அதுதான் அவருடைய சரீரம் இந்த எல்லா உலகங்களும் சேர்ந்து இருக்கக்கூடியது அது பகவானுடைய சரீரம் அது எவ்விதமா இருக்குன்னா ஏழு விதமான ஆவரணங்களை கொண்டதாக இருக்கு செவன் ஒரு போர்வை அதுக்கு இருக்கு அந்த ஏழு போர்வைகள் என்னன்னா அப் தேஜ முதல்ல பிருத்திவி இந்த அண்ட கோஷத்துல ஒரு அஹ் பிருத்திவிங்கிறது வந்து கடாககா இவங்கிறார் கடாககானா கடாய் நம்ம இலுப்பு அதுதான் அந்த இலுப்புச் மாதிரி இருக்கக்கூடியதுதான் பிருத்திவிங்கிற ஒரு ஆவரணம் அதுக்கு மேல ஜலம் அதுக்கப்புறம் தேஜஸ் அப்பு தேஜஸ் அதுக்கப்புறம் வாயு அஹ் ஆகாசம் அகங்காரம் மகத் தத்வானி அகங்காரம் மகத்து இது எல்லாமே வந்து நம்ம இதுவா எடுத்துக்கூடாது இப்ப புருஷ சுத்தம் எடுத்துட்டோம்னா சஹசிர ஷீருஷா புருஷா சஹசிராக்சகா ஆயிரம் தலை இருக்குன்னா எப்படி ஆயிரம் கண்ணு ரெண்டாயிரம் கண்ணு இருக்கணுமே கணக்கு போட்டு சொல்லுவா எப்படி சஹசிராட்சு சொல்றேன் ஆயிரத்துக்கு மேல ஆயிரம் இஸ் நாட் நம்பர் ஃபார் அது போல பிருத்திவிக்கு மேல வந்து அப்பு இருக்குமா அதுக்கு மேல அக்னி இருக்குமா பிருத்திவிக்குள்ளேயே அக்னி இருக்கா அப்படின்னா இட் இஸ் எப்படி நம்ம இப்ப வந்து பிருத்திவிய விட உங்களுக்கு வந்து சட்டிலர் ஆப்ஜெக்ட் இஸ் அப் ஜலம் அதை விட சட்டிலர் உங்களுக்கு வந்து அக்னி அதை விட சட்டில் உங்களுக்கு வந்து வாயு அதை விட சட்டில் ஆகாசம் இது வந்து கிரமம் படிக்கிறச்சே உங்களுக்கு புரியும் ஏன் இந்த கிரமத்துல இருக்கு அப்படின்னு போட்டிருப்பார் அதனால அப்ப தேஜோ வாயு ஆகாஷ அகங்கார மகத்து அதுக்கப்புறம் இந்த ஏழு ஆவரணங்களை கொண்டதான ஒரு ஆண்ட கோஷம் ஒரு எக் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சரீரம் அதுதான் வைராஜகா புருஷஹா யஹா அவருடைய சரீரம்ங்கிறது இதுதான் சோ எந்த ஒரு விராஜ புருஷன் விராட் புருஷனானவர் இந்த உலகத்தை சரீரமாக வைத்து கொண்டிருக்கிறாரோ அந்த பகவான் தான் தாரணா ஆசிரியா அவர் தான் நம்மளுடைய தாரணாவுக்கு ஆசிரியமாக இருக்கிறார் இந்த யாரு வந்து இருக்காரோ இத வந்து நம்ம ஜீவனுடைய ஒரு ஆஸ்பெக்ட்ல எடுத்துட்டோம்னா இந்த சரீர வந்து உங்களுக்கு ஏழு பதார்த்தங்களால உண்டாச்சு உங்களுக்கு பிருத்திவிங்கிறது வெளியில இருக்கக்கூடிய சரீரம் அதுக்கப்புறம் அப்பு தேஜோ வாயு ஆகாசம் எல்லாமே இருக்கு நம்மளுடைய சரீரத்திலையும் அதுலயும் ஒரு அகங்காரம் ஒரு மகத்து மகத்துங்கிறது அஜ்ஞானம் அல்லது பிரகிருதி அதுக்குள்ள வந்து அந்தர்யாமியா இருக்கக்கூடிய விராட் புருஷன் அவன் வந்து அந்தர்யாமியா இருக்காங்கிறச்சு அந்த பகவான நம்ம வந்து தாரணாவுக்கு ஆச்சரியமா எடுத்துக்கலாம் ஐதர் நம்ம வந்து வெளியில பார்க்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய பகவானா நினைச்சுக்கலாம் அல்லது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகவானா பாத்துக்கலாம் ஆஹ் உம் அடுத்தது பாதாள மேதசே ஒவ்வொரு உலகமும் எப்படி அவருடைய பாதம்ங்கிறது என்ன இந்த உலகத்தை நம்ம அவருடைய அவருடைய கால் எப்படி வரையில் ரோமங்கள் வரையில் ஒவ்வொரு அங்கத்தையும் பண்ண போற பாதாள ஆஹ் அஹ் பாதமூலம் படந்தி பார்ஷ்னி பிரபதே ரசாதலம் ஆஹ் மகாதலம் விஸ்வசிருஜோ அத தலாதலம் வை புருஷஸ்ய ஜங்கே அந்த புருஷஸ்ய இந்த விராட் புருஷனுடைய பாத மூலம் ஏதசிய ஏதசிய புருஷஸ்ய இப்பேற்பட்ட இந்த தாரணாவுக்கு ஆச்சரியமா இருக்கக்கூடிய பகவானுடைய பாத மூலம் கால்கள் தான் கால்கள் பாத மூலம்னு போட்டிருக்கார் அது பாத்துக்கோங்கோ ஏன்னா பாத மூலம்ங்கிறது பாதசிய அதோபாகம் உம் விராட் தேக ஜீவ தாம் அபேத ஆரோப்பிய உபாசனம் கர்த்தவியம் இத்தியாச ஆஹ அதான் சொன்னேன் நம்ம வந்து வெளியில உலகத்துல எங்கேயோ இருக்கார் பகவான்னு பாக்காத அந்த விராட் தேகம் விஸ்வரூபமான இருக்கக்கூடிய அந்த தேகத்துக்கும் தத் ஜீவ அதுல நம்ம இப்ப நம்மளுடைய ஜீவன் இருக்கோம் இல்லையோ நமக்கு இருக்கக்கூடிய சரீரம் இருக்கோம் இல்லையோ இதுல அந்தரியாமையா இருக்கக்கூடிய பகவான்னு பாக்குறோம் ஆத்மஸ்வரூபம்னு பாக்குறோம் இது ரெண்டுத்துக்குமே அபேதம் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஈஸ்வர அண்ட் அந்த பரம்பொருளுக்கும் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்துக்கும் ஒரு நான் டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக அபேதமாக நம்ம அதை ஆரோபணம் பண்ணி நம்ம தி தி வேர்ல்ட் ஆன் டு அவர் பாடி இதெல்லாம் வந்து ஒரு மாயை ஒரு இல்யூஷனுங்கிறதுக்காக இது அத்தனையும் நம்மளுடைய சரீரத்திலேயே பார்க்கலாம்ங்கிறதுக்காக இதை முழுக்க சொல்றாரு உங்களுக்கு தனித்து பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை நம்மளுடைய சரீரத்துல ஒவ்வொரு அங்கமாகவே நம்ம பார்க்கலாம் அதனால பாதசிய மூலம் அப்படின்னா பாதத்தினுடைய அதோபாகம் அந்த அஹ் ஃப்ரண்ட் போர்ஷன் அந்த விரல்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை சொல்றார் ஆர் அந்த பாதத்தினுடைய பின்கால் இருக்கே அது உள்ளங்கால் அந்த உள்ளங்கால வந்து பாதாளம்னு சொல்லி அதுக்கப்புறம் அவயவத்தையா விதீயத்தை ஆரபிய சப்த பூ விவராணி படந்தி நான் வியாக்கியானத்துக்கு போகல ஏன்னா அவர் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றார் அதை தான் நான் வந்து சொல்றேன் இப்ப வந்து பார்ஷ்னி பிரபதே பார்ஷ்னி பிரபதைங்கிறது அந்த ஹீல் போர்ஷன்ல இருந்து பிரண்ட்ல இருக்கக்கூடிய போர்ஷன் ஆஃப் த லெக் அதுக்கு வந்து ரசாதலம்னு ரசி படந்தின்னு சொல்கிறார்கள் ஒவ்வொரு அங்கத்தையும் சோ உள்ளங்கால் வந்து உங்களுக்கு பார்த்தாளம் அதுக்கப்புறம் மேல இருக்கக்கூடிய கால் வந்து பார்ஷ்னி பிரபதே கா ஹீல்ல இருந்து ஆரம்பிச்சு மேல இருக்கக்கூடிய ஃபுட்டுங்கிறது ரசாதலம் அதுக்கு மேல விஸ்வசிருஜகா இந்த உலகத்தையே சிருஷ்டி செய்யக்கூடிய அந்த பகவானுடைய குல்பௌ ஆங்கிள்ஸ் ரெண்டுமே மகாதலம் தலாத்தலம் தலம் ஜங்கே ஜங்கா ஜங்காங்கிறது காஃப் ஜங்காங்கிறது உங்களுக்கு அந்த மேல இருக்கக்கூடிய போர்ஷன் குல்பத்திலிருந்து நீஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஷின் போர்ஷன் காஃப் போர்ஷன் இருக்கு அதுக்கு வந்து ஜங்கான்னு பேரு தலாதலம் உம் சோ பாத மூலம் படந்தி பார்ஷ்னி பிரபதே ரசாதலம் மகாதலம் வை புருஷஸ் ஜங்கே இது டியூவல்ல இருக்கிறதெல்லாம் ரெண்டு போர்ஷன் ஏன்னா பார்ஷ்னி பிரபதேங்கறிச்சு உங்களுக்கு வந்து ரெண்டு ஃபுட்டையும் சொல்ற அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் ரெண்டு ஜங்கே ரெண்டு காஃப் மசில்ஸ் அந்த போர்ஷனையும் சொல்ற द्वे जानुनि सुतलं विश्वमूर्ते हे ऊरुद्वयं वितलं च अतलं च महीतलं तत् जगनं महीपते नभस्तलं नाभिसरो गृणन्ति அடுத்தது துவே ஜானுனி இது வந்து ரெண்டு வகையா பார்க்கறா எல்லாமே வந்து அந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷனையும் சொல்றா சில பேர் வந்து தலாதலம் ரெண்டுத்துக்கும் உண்டான ஒரு ஸ்பியர் சொல்றா இப்போ யூ கேன் ஐதர் திங்க் ஆஃப் இட் ஆஸ் ஃபிளாட் சர்ஃபேஸ் ஆர் ஒரு ஸ்பியர்ரா நம்ம வந்து ஒவ்வொரு உலகத்தையும் போட்டுன்னு வந்தோம்னா அந்த ஒரு ஸ்பேஸ அந்த ஒரு அந்தராளத்தை நம்ம வந்து ஒவ்வொரு பார்ட்டா நம்ம வந்து மனசுல விஜுவலைஸ் பண்ணிக்கணும் அப்படிதான் நம்ம நம்ம சரீரத்தை விஜுவலைஸ் பண்ணி நம்ம தாரணா பண்ணணும்ங்கிறதுக்கு சொல்றீங்க இரண்டு முட்டிகளும் எப்படின்னா சுதலம் சுதலம்ங்கிற ஒரு பூமி விஸ்வமூர்த்தேகே ஊருத்வயம் அந்த விஸ்வமூர்த்தி விஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவானின் ஊருத்வயம் இரண்டு தொடைகளும் விதலம் அதலம் அடுத்த ரெண்டு உலகம் விதலம் அண்ட் அத்தலம் அதுக்கப்புறம் மகிதலம் பூமிங்கிறது உங்களுக்கு அஹ் பூகு இருக்கும் இல்லையோ சோ இப்ப வந்து இதெல்லாம் முடிச்சுட்டார் அதல விதல சுதல தலாதல மகாதல ரசாதல பாத்தால இந்த ஏழு உலகங்கள் ஆயிடுத்து இப்ப மேல் உலகங்கள் பூர் புவ ஸ்வர் மகர் ஜனகா தபா சத்தியம் இந்த உலகங்கள் இப்போ வரப்போறது அதுல பூகுங்கிறது தான் மகிதலம் பூமி மகிதலம் தத் ஜகனம் மஹிபதே ஹே மஹிபதே அரசனே தத் ஜகனம் அந்த ஜகனம் இடுப்பு போர்ஷன் மகிதலம் பூமி நபஸ்தலம் புவஹா அப்படிங்கிறது இந்த ஸ்வர்கத்துக்கும் இதுக்கும் உண்டான ஒரு ஸ்பேஸ் அந்த இன்டர்வெல்லுக்கு வந்து நபஸ்தலம்ங்குறோம் அதுதான் புவஹ அது வந்து உங்களுக்கு நாபிசரகா கிருணந்தி எல்லோரும் எல்லாம் கிரணந்தின்னு வதந்தி சொல்கிறார்கள் நாபிகி இதுல வந்து ஒன்னு சொல்லிடுறேன் அந்த ஊரு துவயம் வந்து அதலம் வித்தலம்னு எப்படி ரெண்டுமே இருக்க முடியும்னா அதுல வந்து வித்தலம் அதோபாகம் அதுக்கு மேல் போர்ஷன் அந்த தையையே வந்து பாதியா பிரிச்சு கீழ் போர்ஷனை வந்து வித்தலம்னு சொல்றார் மேல் போர்ஷனை அதலம்னு சொல்றார் அதுக்கப்புறம் வந்து ஒரு சரஸ் லேக் மாதிரி இருக்கக்கூடியதான் ஸ்வர்கம் அடுத்தது உரஸ்தலம் ஜோதிர் அணீகமஸ்ய கிரீவாமகர் வதனம் வை ஜனோ அஸ்ய தபோ ரராட்டீம் சீர்ஷ்ணா உரஸ்தலம் அடுத்தது ஸ்வர்கம் ஸ்வர்க்கம்ங்கிறது இங்க எப்படி சொல்றாருன்னா ஜோதிஹி ஜோதிர் அணீக்கம் ஒரே அந்த ஜோதிர் ஜோதிஷாம் அணீகம்னா சமூகம் ஜோதிஷ் எங்க வந்து உங்களுக்கு பிரகாசத்தினுடைய ஒரு சமூகம் இருக்கோ அதுதான் ஸ்வர்க்கம் அந்த ஸ்வர்க்கம் தான் பகவானுடைய உரஸ்தலம் மார்பு அதுக்கு மேல மகருங்கிற ஒரு உலகம் அது வந்து கிரீவா அவருடைய கழுத்து முகமானது ஜனகா ஜனங்கிற உலகம் அடுத்தது தபஹா ரராட்டீம் ஆதிபும்சகா ரராட்டீம் ஆதிபும்சகா முதல் புருஷனான ஆதிபுருஷனான பகவானுடைய ரராட்டீம் லலாட்டம் நெற்றி அதை தபஹா விதுகு தபஸ்ங்கிற ஒரு உலகம் அதுக்கப்புறம் சத்தியலோகம் சத்தியலோகம்தான் அவருடைய தலை முழுமையாக அந்த தல போர்ஷனை மாத்திரம் சொல்றார் ஏன்னா அதுக்கப்புறம் ரோமங்கள் இப்ப அதுக்கப்புறம் பிரம்மரந்திரம் ஒவ்வொன்னுத்துக்கும் சொல்ல போறார் சஹசிர சீர்ஷ்ணகா ஆயிரம் தலைகள் உடைய அந்த புருஷனுடைய அந்த விஸ்வரூபமான புருஷனுடைய சீர்ஷாணி தலைகள் தான் சத்தியலோகம் அப்ப அதற்குள்ள இருக்கக்கூடிய பிரம்மாவை பிரம்மரந்திரம்ங்கிற பின்னாடி சொல்ல போறார் ஆஹ் திங்க் பிரம்மநந்திரம் தான் நினைக்கிறேன் பாக்கலாம் இந்திராதயோ பாகவஹா ஆகுவோ அவருடைய கைகள் சஹஸ்ர ஷீர்ஷா புருஷா சஹஸ்ராக்ஷ சஹஸ்ரபாத் சபூமியின் விஷ்வதோ விருத்வா இருக்கோ இல்லயோ அதுல வந்து உங்களுக்கு சஹஸ்ரபாத்னு சொல்ற அவருக்கு பாபுவும் உங்களுக்கு வந்து ஆயிரம் கைகள் அந்த ஆயிரம் இஸ் ஜஸ்ட் ரெப்ரசென்டேஷன் இந்திராதயஹா பாகவஹா அங்க சே பாகவஹான்னா முப்பத்து முக்கோடு தேவர்கள் இருக்கா உங்களுக்கு அதுல எல்லாருமே அவருடைய கைகளாக ரெப்ரசன்டெட் அதுக்கப்புறம் உஸ்ராக இந்திராதயா பாகவகா பிரகாஷம் உடைய அந்த தேவர்கள் இதுக்கும் கனெக்ஷன் அழகா பாக்கலாம் இங்க வந்து ஜோதிர் அநீகம் ஜோதிஸ் பிரகாஷத்தினுடைய ஒரு தான் ஸ்வர்கம்னு சொல்லி அதுதான் வந்து உரஸ்தலம்னு சொன்னார் அதோட கனெக்டடா இருக்கக்கூடியதுதானே உங்களுக்கு கைகள் அந்த கைகளும் ஜோதிர்மயமாக இருக்கக்கூடிய தேவர்கள் அந்த தேவர்கள் தான் கைகளா சொல்ற அதோட அந்த உரஸ்தலம் மார்போட கனெக்டடா இருக்கிறதுனால இந்த தேவாகா தேஜோமய சரீரத்வாது பிரகாசத்துடன் கூடினவர்கள் அந்த தேவர்கள் உங்களுக்கு பாகவாக கைகளாக கூறப்பட்டிருக்கா அடுத்தது கர்ணவு திசகா ஷிரோத்திரம் அமுஷ்ய சப்தா அமுஷ்ய இவருடைய இந்த புருஷனுடைய கர்ணௌ காதுகள் திக்குகள் சுரோத்ரம் சப்தகா இது ரொம்ப வந்து வித்தியாசமாக இருக்கும் காது சுரோத்ரம் ரெண்டும் ஒன்னா இருக்கிற மாதிரி தோணும் இல்ல கர்ணவுங்கிறது கர்ண சஷ்குலி வெறும் ஆர்கன் இந்த காதை வந்து நம்ம வந்து வெட்டிப்டா கூட காது கேட்கும் ஏன்னா அந்த கேட்கும் சக்திங்கிறது அந்த ஆடிட்டரி சென்சுங்கிறது உங்களுக்கு அதை வந்து தர்க்கங்கிறதுலதான் பெஸ்ட் கர்ண சஷ்குலி அவ சின்னம் நபகா சுரோத்ரம் வரும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆகாசம் தான் உங்களுக்கு வந்து ஸ்ரோத்ரம் அப்படின்னா அந்த ஸ்ரோத்ரேந்திர வித் இன் இட் அது வெளியில இருக்கக்கூடிய இந்த ஆர்கன்ல இல்ல அதையும் உங்களுக்கு வந்து பிரிச்சு இங்க சொல்ற தி ஆர்கன் வந்து உங்களுக்கு டெரெக்ஷன்ஸ் கர்ணம் திசகா அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இந்திரிய சக்தி இருக்கு அது சப்தமே சப்தஸ்வரூபமே அவருடைய ஸ்ரோத்ரம் அந்த ஸ்வரூபம் அப்படியே உங்களுக்கு வந்து ஆடிட்டரி சென்ஸ் இஸ் வேர்ட் செல்ஃப் அந்த அவருடைய ஒரு ஆடிட்ரி சென்ஸ் ஸ்ரோத்ரேந்திரியம் அதே போல ஒவ்வொன்றுத்துக்கும் இப்ப வந்து கனெக்ட் பண்ண போற நாசத்திய தஸ்ரவ் பரமசிய நாசே நாசத்திய தஸ்ரங்கிறது அஸ்வினி புத்திராவோட பேர்

அதுல கிராணகாங்கிறது என்னன்னா அசிய கந்த ஏவ நம்மெல்லாம் முகரக்கூடிய ஒரு வாசனைங்கிறத முகர்றோமே அதுதான் அவருடைய சொல்றது முகம் இத்தஹ அக்னிகி முகம் அந்த வாயிங்கிறது இத்தக இத்தஹ தீப்தக அக்னிகி பிரகாசமா இருக்கக்கூடிய அக்னி தான் இந்த வாயி அவருக்கு அடுத்தது தியௌஹு அக்ஷினி ஆகாசம் அவருடைய அக்ஷினிங்கிறது கோலக்கம் வெறும் அவுட் சைடு மாத்திரம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய சக்ஷுங்கிறது பதங்ககா அக்னி சூரியன் சோ இங்க கண்ணை வந்து சக்ஷூர் இந்திரியத்தை வந்து அந்த சென்ஸ் ஆஃப் சைட்டுங்கிறத வந்து சூரியன்னு சொல்லி அஹ் அக்ஷினி அந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த வெறும் கோலகம் மாத்திரம் உங்களுக்கு வந்து ஆகாசம் ஏன்னா ஆகாசத்துல சூரியன் போறான் அது வந்து சூரியன் வந்து ரொம்ப பழமையான ஒரு தேவத்தை நமக்கு வந்து வேதத்தில இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு காவியங்கள் வரையிலும் போற்றப்பட்ட ஒரு தேவதை சூரியன் கண்ணுக்கோ எந்த ஒரு ஆரோக்கிய ஆரோக்கியம் பாஸ்கரா அதனால உங்களுக்கு வந்து கண்ணுக்கு வந்து முக்கியமா நம்ம பண்ண வேண்டியது சூரிய நமஸ்காரம் அதனால அபூத் பதங்க பதங்காங்கிறது இங்க சூரியன் அடுத்தது பக்ஷ்மாணி விஷ்ணோகோ அகனி பக்ஷ்மாணிங்கிறது இந்த எம நம்ம நிறைய இடங்கள்ல இத வந்து காரலேட் பண்றதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் இதை புரிஞ்சோம்னா எமைகள் இருக்கு அந்த ஐலிட்ஸ் இருக்கு இதுதான் வந்து அகனி அப்படின்னா ராத்திரி அண்ட் பகல் எப்படி லல்தாஸ் நாமத்துல பாத்தோம்னா உன்மேஷன் நிமிஷோப்பன்ன விபண்ண புவனாவளி அந்த அந்த ராத்திரி பகல்லுங்கிறது இட் இஸ் இட் இஸ் அ வே ஆஃப் கிரியேஷன் தானே உங்களுக்கு அம்பாள் வந்து கண்ணை திறந்த உடனே உலகம் தான் கண்ணை மூடின உடனே அந்த எமம் மூடின உடனே உங்களுக்கு வந்து அழிஞ்சு போயிடுறதா அப்படின்னா ராத்திரி ஆயிடுறது ராத்திரிங்கிறது அம்பாளுக்கு வந்து பிரளய காலம் உங்களுக்கு பகல்லுங்கிறது உற்பத்தி காலம் அதனால வந்து இங்க விராட் புருஷனுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சக்திக்கும் இதுக்கும் சக்தி வழிபாட்டுல பார்த்தோம்னா அம்பாள் தான் உங்களுக்கு வந்து பெரிய தத்துவம் அங்க அல்டிமேட் தத்துவம் சுப்ரீம் தத்துவம்ங்கிறது அங்க சக்தி இங்க வந்து விராட் புருஷன்ங்கிறோம் பாகவதத்துல விஷ்ணுவ நம்ம வந்து அஹ் அல்டிமேட் தத்துவமா இங்க சொல்றோம் அவ்வளவுதான் பரம்பொருல வித்தியாசமே கிடையாது உங்களுக்கு ஆனா பக்ஷ்மாணிங்கிறத வந்து விஷ்ணோகோ பகவானுடைய பக்ஷ்மாணி அந்த இமைகள் அகனி உபே அகனி இரண்டு பகல்கள்னு இல்ல இந்த ராத்திரிச்ச அகஹாச்ச அகனின்னு டு ஏகசேஷ அங்க உம் இரவும் பகலும் சேர்ந்து அகனேனு ரெண்டு பொழுதுகள் அப்படின்னு எடுத்துக்கணும் சரியா ரா பொழுது பகல் பொழுது தத் புரு விஜிரம்பகா பரமேஷ்டி திருஷ்ணியம் அந்த புருவத்தினுடைய ஒரு அஹ் விஜம்பகா புருவம்ங்கிறது இருக்கே அந்த விஜிரம்பகனாலே அந்த புருவத்த புருவத்தினுடைய ஒரு அழகுன்னு எடுத்துக்கலாம் அந்த புருவத்தினுடைய ஒரு விரித்தல்னு எடுத்துக்கலாம் அதுதான் இப்போ பிரம்மாவனுடைய இருப்பிடம் பரமேஷ்டி பிரம்மா சதுர்முக பிரம்மா இது வந்து பிரம்மன் இல்ல நம்ம கிரியேட்டரா இருக்கக்கூடிய அந்த பரமாத் பிரம்மாவை சொல்றோம் அவருடைய திஷ்ணியம் பதம் அவருடைய ஸ்தானம் ஆபஹா அஸ்ய தாலு ஏவ ஜிஹ்வா மறுபடியும் அந்த ஒரு இந்திரியத்தை விட்டாரு அதனால ரசரேந்திரியத்துக்கு இங்க வர ஆபஹா ஜலம்ங்கிறது இந்த வந்து இந்த சைடுல சைடுலுடைய இன்னர் போர்ஷனுக்கு சொல்றோம் அதனாலதான் எந்த இடத்துல நம்மளுடைய டங் வந்து தொட்டுன்னு சொல்றதோ அதுதான் உங்களுக்கு தாலுன்னு பேரு இந்த தாலு தான் ஜலங்கள் பூரா அந்த பகவத் ஸ்வரூபத்தினுடைய தாலு

இந்த இடத்துல பிரம்மரந்திரத்தை சொல்றாரு ரந்திரம்ங்கிறது அந்த சாஃப்ட் ஸ்பாட்டும் போகும் குழந்தைக்கு வந்து சட்டுனா அஹ் மூடாது அது சாஃப்டா இருக்கும் அந்த உச்சி த உச்சந்தலையில அதுதான் சிரகா அது அனந்தசிய சிரகா அந்த பகவானுடைய சிரஸ் ஆனது சந்தாம்சி சந்தாம்சி வேதாகா சந்தஸ்ங்கிறது மீட்டர்னு ஒரு அர்த்தம் இந்த இடத்துல நம்ம அத்தனை அனைத்து வேதங்களையும் சொல்றோம் தான் பகவானுடைய பிரம்மரந்திரம் தம்ஸ்ட்ரா அவருடைய அஹ் வேற துவிஜானி வேற த்விஜாங்க பல்லு தம்ஸ்ட்ரான்னு அந்த தெத்தி பல் மாதிரி அதாவது கெனைன்னு மாத்திரம் சொல்றது தம்ஸ்ட்ரா யானைக்கெல்லாம் வந்து அது பெருசா இருக்கும் அதுக்கு வந்து இல்ல வராகத்துக்கும் உங்களுக்கு சில சமயம் அது தம்ஷ்டரா அந்த தம்ஸ்ட்ராங்கிறது யமன் அத பார்த்தாலே பயமா இருக்கும் நமக்கு அதனால அத வந்து யவன் சொல்ற தம்ஸ்ட்ரா யமஹா கலா திஜானி பற்கள் எப்படின்னா இந்த புத்திராதி ஸ்னேகம் இருக்கே அது வந்து யமன் வந்து டெத் இஸ் அதனால அத வந்து அந்த பல்லா வச்சுட்டும் அந்த டஸ்க் மாதிரி இருக்கிறத வச்சுட்டும் இந்த சின்ன பற்கள்லாம் மொள்ளமா நம்ம வந்து சீவ் பண்றதுக்கு உண்டான அந்த ஸ்னேகங்கள் வீ ஹேவ் டு கெட் ரிட் ஆஃப் அந்த பற்றுதலை வந்து விடணுங்கிறதுக்காக அதை வந்து சின்ன சின்ன பற்களா சொல்றாரு சோ புத்திராதி ஸ்னேக லேஷாக ஆசைங்கிறத பிள்ளையின இடத்திலோ பத்மியின் இடத்திலோ மனைவி மக்களின் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சிநேகம் ஆசைங்கிறத பகவானுடைய ஒரு பற்களாக சொல்றோம் உம் ஹாசஹா ஜன உன்னாதகாரீச்ச மாயா பகவானுடைய புஞ்சிரிப்பு தான் மாய அழகாச்சர் ஜன உன்மாதகாரி ஜனங்களை வந்து மோகிக்க வைக்கக்கூடிய மாயை அது அந்த மாயையில ஆனா பகவானுடைய புஞ்சிருப்புன்னு அந்த இருக்கலாம் மாயையிலே ஆர் ஏபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சகுணம் வரையில் நம்மளால போக முடிஞ்சதுன்னா அந்த மாயையிலயே இருந்துடலாம் ஜன உன்மாதகாரி ஜனங்களை மோகிக்க வைக்கும் மாயா பகவானுடைய ஹாசகா புஞ்சிருப்பு துரந்த சர்க்ககா எதாங்க மோக்ச அபாங்க மோட்சகா அவருடைய அந்த கட்டாட்சம்ங்கிறது இருக்கே அஹ் அபாங்க கடைக்கண்ணினுடைய மோட்சக கடைக்கண் பார்வை மோக்ஷகான விடுதல்னு அர்த்தம் அந்த கடைக்கண்ணனுடைய அந்த ஒரு சைட்டு திருஷ்டி அதுதான் துரந்த சர்க்ககா இந்த சிருஷ்டி இருக்கே முடிவே இல்லாத ஒரு சிருஷ்டி அனாதின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் மாயா சர்க்கம் சிருஷ்டி காலம் எல்லாம் அவங்களுக்கு வந்து மா அனந்தம்னு சொல்றோம் அதனால துரந்த சர்க்ககா முடிவே இல்லாத இந்த சர்க்கம் இந்த சிருஷ்டிங்கிறது தான் பகவானுடைய கடைக்கண் பார்வை விரீடா வெட்கமுங்கிறது உத்தரோஷ்டா மேல் உதடு அதரகா கீழ் உதடு லோபகா தர்மஹா ஸ்தனகா தர்மம்ங்கிறது அவருடைய ஸ்தனங்கள் அதுக்கப்புறம் அதர்ம பதகா அசிய பிருஷ்டம் அதர்மம்ங்கிறது தான் உங்களுக்கு அவருடைய பின்பாகம் ஆஹ் கஹா மேட்ரம் கஹாங்கிறது பிரஜாபதி பிரம்மா பிரம்மா தான் அவருடைய மேட்ரம்ங்கிறது மேல் ஆர்கன் இது ஆண்குரிய சொல்றோம் மித்ராங்கிறது வந்து மித்ரா வருணோ இந்த மித்ர வருணங்கிற ரெண்டு பேர் அதுதான் அந்த டெஸ்டிகல்ஸ் தட் இஸ் அந்த விரைய சொல்றது மித்ரவ் விருஷன குக்ஷிகி அவருடைய வயருங்கிறது சமுத்திரம் சமுத்ரா ஆஹா மலைகள் அஸ்திசா இந்த தான் மலைகள் அவருடைய மலைகள் உத்தரோஷ்டோபர் அசிய பிஷ்டம் க திய மேஷணி சமுதிரா கிரய அஸ்தி சங்கா நதிய அசிய நாட் நதீகள் இவருடைய நாடி தனுருஹாணி ஒவ்வொரு ரோமங்களும் இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோமங்களும் மரங்கள் மகீருகாக மரங்கள் விஸ்வத்தனோகோ சோ விஸ்வமே இந்த உலகமே சரீரமாக கொண்ட அந்த பகவானுடைய தனூருகாணி சரீரத்தில் இருக்கக்கூடிய ரோமங்கள் மஹீருகாகா விரக்ஷங்கள் ஏன் பேந்திர அரசனே அனந்த வீரிய மாதரிஸ்வா ஸ்வசிதம் அனந்த வீரியகா வாயுக்கு வந்து அவருக்கு வந்து இப்போ ஒரு இல்லாத ஒரு ஸ்ட்ரெங்க் தான் சாதாரண பிரீசாவும் இருக்கலாம் பயங்கரமாவும் அவர் வந்து ஒரு ஹரிக்கன் மாதிரியும் வந்து எல்லாத்தையும் வந்து இது பண்ண முடியும் பிரழைய காலத்துல பார்த்தோம்னா எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு காத்தாகவும் இருக்க முடியும் அதனால அனந்த வீரியகா மாத்திரே ஸ்வா அதுதான் அவருடைய மூச்சு காத்து ஸ்வசிதம் கதிகி வயகா பகவானுடைய ஒரு போக்குங்கிறது என்னன்னா நடைங்கிறது தான் காலம் வயஹங்கிறது வயசு இல்ல இங்க வந்து காலத்தை சொல்றார் இன்பினிட்றதுக்கு கர்மா அவருடைய ஒவ்வொரு செயல்களும் குணங்களினுடைய பிரவாகம் மூன்று குணங்களினுடைய பிரவாகம் அத தனு ருஹானி மஹி ருஹா விஸ்வதனோ நிருபேந்திர அனந்த வீரியா ஸ்வசிதம் மாதரிஸ்வா கதிஹி வயஹா கர்ம குணப்பிரவாக இருக்கட்டும் ஆகீஷா எஸ்யவதனே लक्ष्मी से चक्षसी यस्ते हृदय संविथ तृसींहम अहम भजे